இன்றைக்கி ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லா மீடியுமே பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் நேர்கொண்ட பார்வை. அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து இன்றைக்கி 6 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் தெரியும், தலை. அவரை வச்சு தான் அந்த படமே டோட்டலாக இருக்க போகுது. தலை இந்த படத்தை சூஸ் பண்ணுன்னு ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு கிடையாச்சு. பிகாஸ் இது ஹிந்தியில் ரிலீஸ் ஆன பிங்க் படத்தோட அஃபிஷியல் ரீமேக் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தலை இந்த படத்தையும் சூஸ் பண்ணார் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, தலை இந்த மாதிரி கேரக்டர்ஸ், அதாவது ஒரு சீரியஸான கேரக்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கேரக்டர் நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. எக்ஸாம்பிள் சிட்டிசன், மாஸாகவும் இருக்கும் கிளாஸாகவும் இருக்கும். அதே மாதிரி கண்டுகொண்டேன் பயங்கர கிளாஸான படம். ஸோ எந்த ஜெனரும் போகக்கூடிய ஆக்டர் தான் தலை. ஸோ அவர் இந்த படத்தை சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறப்போ வந்து, பெண்களை மையப்படுத்தினக்காக தான் வந்து பிங்க், அதாவது இந்திய அஃபிஷியல் ரீமேக், நேர்கொண்ட பாரையும் அதே மாதிரி தான் இருக்கக்கூடும். தலை சூஸ் பண்ணதுக்கான முக்கிய காரணம் அது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறப்போ, இதுக்கு முன்னாடி வந்த வேதாளம் அந்த படமாக இருக்கட்டும், இல்லை நிறைய படங்களில் பெண்களை மையப்படுத்தி நிறைய கருத்துக்களும் வச்சிருக்காரு, நிறைய டயலாக்ஸும் அதை பற்றி பேசியிருக்காரு. ஸோ இந்த நேர்கொண்ட பார்வை முழுக்க முழுக்க பெண்களை சம்மந்தப்படுத்தின ஒரு கதையாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பிக்பியான அமிதாப் பச்சன் பிங்க் படத்தில் வந்து ஒரு அவர் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேரக்டரை கரெக்டாக பண்ணியிருப்பார். ஆனால் இந்த படத்துலையும் தலை அவர் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த கதை இருக்கும் அப்படிங்கிறது எந்த டவுட்டுமே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் நேர்கொண்ட பார்வையில் தலை மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த படத்தில் இருக்குது. ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ரங்கராஜ் பாண்டே அவரும் இருக்கார். இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ இடையில என்னவா இருக்கும், டயலாக்ஸ் முக்கியமான இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். வினோத் டயலாக் பண்ணியிருக்காரு, அது எப்படி இருக்க போகுதுன்னு வந்து இந்த ட்ரைலர் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் நம்ம. ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் தலை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு.